பேசுறேன் சார். புரியல. பைஜூஸ் சார், பைஜூஸ் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஓகேங்களா. அதுல இருந்து சிங்கிள் டீச்சர் பேசுறேன் சார் ஓகேங்களா. அயன் ராஜன் தான் பைஜூஸ் ஆப் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பசங்க ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் எப்படி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க? சோ பைஜூஸ் ஆப் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சார். அயன் ராஜுங்கிற நேம்ல இருந்து rajayan753@gmail.com ஐடில இருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்ன என்ன பண்ணாங்க அப்படி? ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பைஜூஸ் ஆப்னா என்ன தெரியுமா சார்? ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரியல, நீங்க பேசுறது எனக்கு புரியும். உனக்கு என்ன பைக்கு சார்? பைஜூஸ் சார், பைஜூஸ்ங்கிறது வந்து ஒரு ஆப் ஓகேங்களா. எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் படிக்கிற பசங்க வந்து அவங்க படிக்கிறதுக்கு அவங்க ஸ்கூல்ல படிக்கிறது வந்து படிக்கிறதுக்கான ஆப் ஓகேங்களா. வீட்டுல இருக்காங்க. அதான் சார், அவங்க ஸ்கூல்ல வேணா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சார், இந்த ஆப் ஏத்துங்க ஏத்தி படிங்கன்னு சொல்லி ஓகேங்களா. பையன் படிக்கிறது நான் எப்படி சார் நம்ப முடியும்? யாருன்னு தெரியல. என் பையன் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? எதுவும் அந்த மாதிரி எதுவும் சார். இங்க அயன்ராஜுங்கிற பேர்ல தான் சார் ரிஜிஸ்டர் இருக்கு. அயன்ராஜு மெயில் ஐடி இருக்கு இல்லையா, ராஜா அயன் 753@gmail.com ஐடியில இருந்து ரிஜிஸ்டர் இருக்கு. அப்புறம் போன் நம்பர் வந்து 20702. சார் நான் அப்ளிகேஷன் உங்களுக்கு போடுறதா என் பையன் பேரு, என் பையன் பேரை தானே போடுவேன் உங்களுக்கு. இதுல உங்க பேர் தான் சார் போட்டிருக்கு. அப்ப நானும் படிக்க போறேன். ஆனா நான் படிக்க எங்க படிக்கணும் சொல்லுங்க. படிக்க உங்க பேர் தானே, இது உங்க பேர் தானே, இது உங்க பொண்ணு தானே? ஏ ஆமா சார், நீங்க தராம எனக்கு எப்படி சார் தெரியும்? ஆமாடா, என் நம்பர் தான். இது வந்து படிக்கிறதுக்காக உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்க பேரு, உங்க மெயில் ஐடி, உங்க லொகேஷன் என்ன பயனா, ஒரு டீச்சர் வந்து டைரக்டா தம்பிக்கு சொல்லி தருவாங்க ஓகேங்களா. தம்பிக்கும் தம்பி பேரண்ட்ஸும் இருக்கும் போது, ஸ்டூடெண்டும் ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸும் இருக்கும் போது, அம்மா அப்பா இருக்கும் போது, அவர் இது வரைக்கும் எப்படி, அதாவது இப்பதான் எல்கேஜிங்களா? ஆமா சார், இப்பதான் இருக்கும் சார். எல்லாமே இருக்கும். தம்பி எதுல படிக்கிறாரு? என்ன சார், தம்பி எந்த படிக்கீங்க? அங்க எல்லா எல்லா கிளாஸ்லயும் இருக்கும். தம்பி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்களா, தமிழ் மீடியம் படிக்கிறாங்களா சார்? தமிழ் இருக்கும் சார், இங்கிலீஷ் இருக்கும், அறிவியல் எல்லாமே இருக்கும் சார், அப்படிதான் சொன்னாங்க சார். சரிங்க சார், சரிங்க சார், சரி சார். இப்ப உங்களுக்கு என்ன ஃபீஸ் கம்மி தான் சார். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கணக்கு கணக்கு எல்லாமே இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் கணக்கு அறிவியல் எல்லாமே இருக்கும் சார். அதனால பிரச்சனை இல்லை, தமிழ் பையன் படித்தா போதும். இப்போ நீங்கள் எங்கே எந்த ஸ்கூல்லேருந்து ஃபோன் அடிக்கீங்க சார்? சார் ஸ்கூல் இல்லை சார், இது இந்தியா ஃபுல்லாக இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஓகேங்களா. உங்கள் ஃபோன் இருக்கு இல்லையா, உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் ஓகேங்களா,
அதை ஏற்றி தம்பியோட ஸ்கூல்ல இருக்கிற வீடியோ வீடியோ மூலமா பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓ வீடியோ மூலமா பார்த்து படிச்சுக்கலாமா சார்? ஆமா, இது இந்தியா ஃபுல்லா இருக்கு சார். நான் படிக்கலாமா சார்? எனக்கு ஒரு நீங்க படிச்சிருக்காங்க சார், எனக்கு ஒரு 38 வயசு ஆகுது, எனக்கு படிச்சுக்கலாமா? சார் நீங்க படிக்கணும் நினைச்சா படிக்கலாம் சார். எல்கேஜில இருந்து படிக்கணும் சார். இப்போ உங்க படிங்க சார், நல்லதுதான் சார். நான் படிக்கவே இல்ல சார், சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டம் சார், மாடு மேய்ச்சிட்டு அப்படி போயிட்டேன் சார். சொல்லுங்க சார். என்ன வேலை பாக்குறீங்க சார்? சார் இப்ப நான் அந்த ரோட்ல அந்த குப்பை குப்பை பறக்கிற வேலை பாத்துட்டு இருக்கேன் சார். குப்பை பறக்க வேலை பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார். அது நீங்க என்ன பண்ணுவீங்க? குப்பை பறக்கி சேர்த்து வச்சு சாப்பிடும் சார். சேர்த்து வச்சு சாப்பிடுவீங்களா? ஆமா சார். ஓகே சார். காலங்கடியில போட்டு சாப்பிடுவீங்களா சார்? ஆமா சார். ஆமா சார், அதை பறிக்கி போட்டு போட்டாதான் காசு வரும் சார். என்ன செய்ய முடியும், நம்ம அந்த இரும்பு இரும்பு எண்ணத்தையே போட்டு தான் நம்ம வந்து சாட முடியும். நம்மளால நம்ம அந்த பொழப்பு தான் ஓடிட்டு இருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். சரி தம்பி, இந்த ஆப் அந்த டைஜஸ்டன் உங்க போன்ல போய் டைஜஸ்டன் போட்டு பார்த்தா தெரியும். அந்த ஆப் இருக்கும், அதுல ஏத்தி சார். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சார்? சார் இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பிரான்ச்சும் இருக்கு சார். நீங்க எந்த நீங்க திருநெல்வேலி தான் இருக்கும் நீங்க திருநெல்வேலி தான் இல்லையா? திருநெல்வேலி அண்ணாபேட்டை இருக்கு இல்லையா? அண்ணாபேட்டை தெரியாது சார், நம்ம ஏரியா. அதான் அண்ணாபேட்டையிலயும் ஒரு ஆபீஸ் இருக்கு, அரவிந்த் ஐ ஹாஸ்பிடல் இருக்குங்களா? சரி சார். ஒரு பில்டிங்ல சரி, அங்கதான் பைஜூஸோட ஆபீஸும் இருக்கு. சரிங்களா? சரி சார். எப்படி சார் நீங்க இந்த இந்த ஆப் என்ன ஆப் பேர் என்ன பேர் சொன்னீங்க? பைஜூஸ் சார். சார் சார் பை சார் பை பையா? ஆமா சார். பையனா என்ன சார்? பையனா பையா சார்? புரியல சார் எனக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அந்த ஆப் நீங்க சார் என்ன சார் என்ன தெரியல சார். வீட்டுல என் பொண்டாட்டி கூட எடுத்து இது ஆப் இது யூஸ் பண்ணிட கூடாது, நான் வேற வெளியூருக்கு வேலைக்கு வந்தேன் சார். ஒரு வாரமா அவட்ட பேசுற கிடையாது. சார் சொல்ற கேளுங்க, என் பொண்டாட்டி பேசுற கிடையாது, ஒரு வாரமா சண்டை. அதனால கொஞ்சம் நீங்க இந்த ஆப் சொல்லிட்டீங்களா, என்ன ஆப்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒருவேளை என் பையன்ட்ட கொஞ்சம் நைஸா யார்ட்டே போன் அடிச்சு கேட்டு இந்த ஆப் தம்பி இப்படி இப்படியானு கொஞ்சம் கேட்டு விடலாம், அதுக்கு தான் அந்த பேர் கேட்கேன் சார். தெளிவா சொல்லுங்க கொஞ்சம் சார். இது என்ன இந்த ஆப்புக்குள்ள சார் பிஒய், நீங்க இதுல போய் பாருங்க சார். என்ன வருது அவ்வளவுதான் பை போடுவாங்க.
ஆமா சார். அந்த பை அதான் பை பை ஜூஸ் ஜூஸுக்கு வெல்லிங் என்ன சார்? ஜேயுஎஸ். ஜே யுஎஸ். ஜேயுஎஸ். ஆமா. ஜேயுஎஸ். ஓகே சார். சார் எதுக்கு ஏற்கனவே தப்பாக நினச்சிக்கிறாங்க சார், நான் செல்லு பார்க்கணும்ல சார், என் பொண்டாட்டிக்கு எனக்கும் ஒரு வாரமாக சண்டை சார். நன்றி சார். ஓகே சார். எப்படி சார் நம்பர், ஒரு நம்பர் மாறி வந்தாலும் அப்படி எப்படி சார், எப்படி கால் பண்ணீங்க எனக்கு தெரியல. எனக்கு சார் அந்த அயன் ராஜுங்கிற பேர்ல இருந்து பைஜூ ஷாப் நீங்க கூட தெரியாம இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க அப்படிங்களா? ஆமா சரிங்களா. அதுல இருந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம இந்த இந்த வாரம் ஸ்காலர்ஷிப் அலாட் பண்றோம் சரியா? அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம ஸ்காலர்ஷிப் தரோம். அதுல செலக்ட் பண்ணுமா நீங்க திருநெல்வேலிங்கனால உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு சரிங்களா? செலக்ட் ஆயிட்டனா? ஓகே சார். ஆமா சார். அப்ப நான் என்ன சார் பண்ணணும்? இனிமே என்ன சொல்லுங்க, பையனை கூட்டி வரேன். அதான் சார் நீங்க இங்கேயும் வர தேவையில்ல ஓகேங்களா? எங்க எஜுகேஷன் கவுன்சில் அந்த டீச்சர் சொன்னேன்ல, ஒரு டீச்சர் வந்து டைரக்டா வருவாங்க. இப்ப நானே கூட டைரக்டா வந்து அந்த பையனை பையன் இது வரைக்கும் எப்படி படிச்சிருக்கான்னு பாப்பேன் ஓகேங்களா? அவர் சின்ன பையனா இருக்கா இல்லையா, அவருக்கு எப்படி சொல்லிட்டா அவருக்கு புரியும்னு பார்த்து சொல்லி தருவோம் ஓகேங்களா? ஆமா சார். என் பொண்டாட்டி போச்சு பேச்சே கேட்க முடியாது சார், சின்ன வயசுல இருந்தே அப்படி கொஞ்சம் வளர்க்க தெரியாம வளர்த்துட்டா. அதான் வயசு கட்ட 5.5 வயசு இருக்குது சார், வந்த வர்ற பிப்ரவரி வந்தா தான் 6 வயசு பிறகு சார். இப்ப வந்து அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் இல்லையா? ஆமா சார். சார் ஸ்கூல்ல சேர்த்துள்ள? ஆமா ஆமா. என்ன சார் பண்ணிட்டு மாட்டீங்க இப்ப இந்த மாதிரி? இப்போ வந்து கரெக்டா சொல்லி தந்துருவாங்களா? யார் சார் வருவா, டீச்சர் வருவாங்களா? ஆமா சார், நானே ஒரு டீச்சர் தான் சார். ஓகே வாத்தியார், நீ வாத்தியார் தானே? போ வாத்தியார், டீச்சர் கிடையாது வாத்தியார் தானே? ஆமா டீச்சர் வாத்தியார் தான் சார். டீச்சர் டீச்சர்னா வருவாங்களா வீட்டுக்கு? வீட்டுக்கு வந்துருவாங்களா வீட்டுக்கு? ஆமா சார். ஓகே சார். முன்னாடி நீங்க ஆபீஸ் வர மாதிரி வண்ணாபட்டியில் ஆபீஸ் சொன்னா ஆபீஸ் வர மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவிட் இந்த கொரோனா டைம்னால சின்ன தம்பியும் பேரண்ட்ஸும் இப்ப டிராவல் பண்றது சரியா இருக்காது இல்லையா? அதனால எங்க எங்க ஸ்டாஃபே வந்து சொல்லி தருவாங்க ஓகேங்களா? கால்ல வந்து சொல்லி தருவாங்களா இல்ல வீடியோ கால்லயா சார்? இல்ல சார், நேர்ல வந்து சொல்லி தருவாங்க. நேர்ல வந்து சொல்லி தருவாங்க. நீங்க வீடியோ கால்ல இல்ல நேர்ல வர்றது எனக்கு ஓகே இல்லைன்னா வீடியோ கால்ல சொல்லி தருவாங்க சரிங்களா? நீங்க வர்றதுக்கோ வந்து சொல்லித்தவருக்கோ எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்ல சரிங்களா? நேர்ல வந்து எவ்வளவு சார் ஃபீஸ் கட்டணும்? அதான் சார், நீங்க வந்து சொல்லித்தவருக்கு எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்ல. இப்ப பைஜூஸ்ல 1 வருஷம் 2 வருஷம் சேர்ந்து படிக்க வைக்கிறதா இருந்தா மட்டும் நீங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா? மாசம் 2000 ரூபாய் கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா? அது உங்களுக்கு நேர்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்ப பிடிச்சிருந்தா நீங்க சேர்ந்துக்கலாம், அப்படி பிடிக்கலாட்டி நீங்க சேர தேவையில்ல சரிங்களா? கேட்டக்கார பயில வச்சு இங்க ஒன்று ஜேக்க சார், நான் என் பொண்டாட்டி பேச்சும் கேட்க முடியும், என்ன செய்யணும் தெரியல, பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் வேற எப்படி திடீர்னு இப்படி வேற பொண்ணு அடிச்சுட்டே என்ன அளவுன்னு தெரிய முடியும். நம்ம எதுவும் பேசிடக்கூடாது, நம்ம ஏதோ குப்பை பறிக்கிட்டு அலையிறோம், நமக்கு என்ன சார் தெரியும் சொல்லுங்க, என்ன செய்ய தெரியல. என் நம்பரை கொடுத்து வச்சுட்டு நம்ம பாட படுத்துட்டு அலையிறோம், நம்ம கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு என்ன சார் பண்றது? ஒன்றும் பண்ண வேணாம் சார்.